தமிழகத்தில் ஒரே நாளில் 34,285 பேர் கொரோனா தொற்றால் பாதிப்பு. அரசு மருத்துவமனைகளில் 290, தனியார் மருத்துவமனைகளில் 178 என ஒரே நாளில் 468 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் தற்போது வரை கருப்பு பூஞ்சை நோயால் 131 பேர் பாதிப்பு. உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதால் அச்சம் தேவையில்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். ஆக்சிஜன் படுக்கை வசதிகளை அதிகரித்து உயிரிழப்பு எண்ணிக்கையை குறைக்க வேண்டும். தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். காவிரியில் மேகேதாட்டுவின் குறுக்கே கர்நாடக அரசு அனுமதியின்றி அணை கட்டுகிறதா? தமிழகம் கர்நாடக அரசுகளுடன் மத்திய அரசும் கூட்டாக பதிலளிக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. அதிகார வர்க்கத்தின் ஆதரவுடன் தமிழகம் முழுவதும் தலையெடுக்கும் கள்ளச்சாராய விற்பனை. விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் விபரீத விளைவுகள் ஏற்படும் என பொதுமக்கள் அச்சம். யாஸ் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கேரளா, ஒடிசா, மேற்கு வங்கத்தில் 10,00,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றம். மீட்பு பணிகளுக்காக தயார் நிலையில் மத்திய மாநில பாதுகாப்பு படையினர். இந்தியாவில் கடந்த 2020-2021 நிதியாண்டில் மேற்கொள்ளப்பட்ட அந்நிய நேரடி முதலீடு 19% அதிகரித்து உள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரத்தில் கருப்பு பூஞ்சை நோயால் 1,780 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 120 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கேரளாவில் கல்லமலா வனப்பகுதியில் 13 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள இந்துஸ்தான் பெட்ரோலிய நிறுவனத்தில் எண்ணெய் வடிகட்டும் குழாயில் வெடிப்பு ஏற்பட்டதால் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பதினான்கு நாட்களுக்கு பிறகு வரும் ஜூன் 1 முதல் சர்வதேச விமானங்கள் இயக்கப்படும் என வட அமெரிக்க நாடுகளில் ஒன்றான அல்ஜீரியா தெரிவித்துள்ளது. மலேசியாவில் சுரங்கப்பாதையில் 2 மெட்ரோ ரயில்கள் நேருக்கு நேர் மோதியதில் 213 பேர் பலத்த காயமடைந்தனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் ஜூன் முதல் வாரத்தில் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் முதல் முறையாக சந்திக்க உள்ளனர். சீனாவின் ஹிலோஜியாங் மாகாணத்தில் மீன்பிடி படகு கவிழ்ந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் அதிபர் இப்ராஹிம் பவுபாக்கர் கெய்டா, பிரதமர் பாடாவ் ஆகியோரை அதிரடியாக கைது செய்து ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. பெலாரஸ் வான்வெளியில் பறந்த விமானத்தை வழிமறித்து தரையிறக்கி பத்திரிகையாளரை கைது செய்த விவகாரத்தில் அந்நாடு மீது தடைகளை விதிக்க ஐரோப்பிய யூனியன் ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 34,285 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 5 பேர் வெளி மாநிலங்களில் இருந்து வந்தவர்கள். சுமார் 1,62,000 பேருக்கு பரிசோதனை மேற்கொண்டதில் இந்த எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. இதன் மூலம் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 1,11,400 உயர்ந்துள்ளது. உயிரிழப்பு எண்ணிக்கையும் அதிகரித்து உள்ளது. மேலும் 468 பேர் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்துள்ளனர். நேற்று ஒரே நாளில் மட்டும் 28,745 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். சென்னையில் கொரோனா பாதிப்பு குறையும் சூழலில் கோவையில் வைரஸ் தாக்கம் தீவிரமடைந்துள்ளது.
சென்னையில் 6000க்கும் மேலிருந்த பாதிப்பு எண்ணிக்கை 4000ஆக குறைந்துள்ளது. கோவையில் புதிய உச்சமாக 3632 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் இதுவரை கருப்பு பூஞ்சை நோயால் 181 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் அவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். மேலும் ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் கருப்பு பூஞ்சை நோய் சிகிச்சைக்காக 30 படுக்கை கொண்ட வார்டுகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்தவரை இன்று வரை 131 பேர் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லா இடங்களிலும் ஒரு பாதுகாப்பு நிலையில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு பணிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் எடப்பாடி பழனிசாமி கேட்டறிந்தார். அப்போது மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்கு தேவையான படுக்கை வசதிகள், ஆக்ஸிஜன், மருந்துகள் இருப்பு குறித்தும் கேட்டறிந்தார். இதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 35000க்கும் அதிகமாக பதிவாகி வருவது கவலை அளிப்பதாகவும், எனவே தமிழக அரசு அதில் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் கொரோனா பரிசோதனை மையங்களை அதிகரித்து 24 மணி நேரத்தில் முடிவுகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய பழனிசாமி, கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முந்தைய அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்டது போன்ற நடவடிக்கைகளை தற்போதைய அரசு எடுக்க வேண்டும் எனவும், வீடு வீடாக சென்று சோதனை நடத்துவதுடன் காய்ச்சல் முகாம்களையும் அதிகப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவல முதல் இடமா இருந்துட்டு இருக்குது. இது வேதனைக்குரிய ஒரு விஷயமா, வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. தினந்தோறும் 35000 பேர் பாதிக்கப்படுவதாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் நம்ம சுகாதாரத்துறையும் அறிவிக்கின்றது, அரசும் அறிவிக்கின்றது. இதை படிப்படியாக அரசு போர்க்கால நடவடிக்கையின் அடிப்படையிலே இதை குறைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுக்கொள்கின்றேன். கர்நாடக மாநிலம் மேகேதாட்டு அருகே பெங்களூரு நகருக்கு குடிநீர் விநியோகம் செய்வதற்கு ஏதுவாக 9000 கோடி ரூபாய் செலவில் அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு மேற்கொண்டது. இந்நிலையில் மத்திய வன மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் ஒப்புதல் இன்றி வன பாதுகாப்பு சட்டம் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிவிப்பின்படி எந்தவொரு அனுமதியும் பெறாத நிலையில் கர்நாடக மாநிலம் மேகேதாட்டுவின் அணை கட்டுமானத்துக்காக பொருட்களை குவிப்பதாக செய்திகள் வெளியாகின. அதில் அணை கட்டுவதால் 5252 ஹெக்டேர் வனப்பகுதி தண்ணீருக்குள் மூழ்கும் அபாயம் இருப்பதாகவும் வனவிலங்கு சரணாலயத்திற்கு பாதிப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த செய்தியை அடுத்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. அந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாய அமர்வு இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசும் கர்நாடக அரசும் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. மேலும் மேகேதாட்டுவில் அணை கட்டுவதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறைகள் குழுவை நியமித்து இந்த குழு வரும் ஜூலை மாதம் 5ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யவும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. யாஸ் புயல் காரணமாக 4 நாட்களுக்கு தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வெப்பச்சலனம் காரணமாக கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசி கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும், வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த தீவிர புயல் அடுத்த 12 மணி நேரத்தில் வலுப்பெற்று அதிதீவிர புயலாக மேற்கு வடமேற்கு திசையில் ஒடிசா மேற்கு வங்க கடற்கரையை நோக்கி நகரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கேரளா, ஒடிசா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் 10 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் சாந்தபிள்ளைக்கேட் அருகே உள்ள ஆவின் பாலகத்தில்
மாவட்ட பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் விதிகளுக்கு முரணாக வடை, பஜ்ஜி, முறுக்கு உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும், கொரோனா ஊரடங்கு விதிகளை கடைபிடிக்காமல் அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்கும் கூடுதலாக பாலகத்தை நடத்தி வந்ததாக தலைமை செயலாளருக்கு மின்னஞ்சல் மூலம் புகார் வந்தது. இதையடுத்து அங்கு ஆய்வு செய்த அதிகாரிகள் அந்த பாலகத்தின் உரிமத்தை ரத்து செய்து பாலகத்தை மூடி சீல் வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மேலக்காட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவர் அப்பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் சாராயம் காய்ச்ச திட்டமிட்டுள்ளார். அங்கு தண்ணீர் வசதி இல்லாததால் வாடகைக்கு டேங்கர் லாரி மூலம் தண்ணீரை கொண்டு சென்று சாராயம் காய்ச்சும் பணியில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஆலங்குடி போலீசார் ரமேஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சாராயம் காய்ச்ச பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் டேங்கர், கேஸ் சிலிண்டர், அடுப்பு உள்ளிட்ட உபகரணங்களையும் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வீரபாண்டி, கல்லந்தல், ஆதிச்சனூர், வசந்த கிருஷ்ணாபுரம், கோட்டமருதூர், கொடுக்கப்பட்டு, காடகனூர் ஆகிய பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக வந்த தகவலை அடுத்து அறக்கண்டநல்லூர் போலீசார் அப்பகுதியில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது 15 இடங்களில் பதுக்க வைக்கப்பட்ட 3000 லிட்டர் சாராய உரலை கண்டெடுத்து அழித்தனர். இது தொடர்பாக 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். May 31 வரை தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த தாம்பரம் நாகர்கோயில் சிறப்பு ரயில் June 15 வரையும், அதேபோல June 1 வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நாகர்கோவில் தாம்பரம் சிறப்பு ரயில் June 16 வரை ரத்து செய்யப்படுவதாகவும், திருநெல்வேலி பாலக்காடு சிறப்பு ரயில் June 15 வரையும், பாலக்காடு திருநெல்வேலி சிறப்பு ரயில் June 16 வரை ரத்து செய்யப்படுகிறது. மேலும் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல், மங்களூரு, கொச்சிவேலி மைசூரு, திருவனந்தபுரம் மங்களூரு, டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் மேட்டுப்பாளையம் ஆகிய வழித்தடங்களில் இயக்கப்படும் ரயில்களின் சேவை June 16 வரை ரத்து செய்யப்படுகிறது என மதுரை கோட்ட தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கடலூர் அரசு மருத்துவமனையில் கொரோனா வார்டில் சிகிச்சையில் இருக்கும் ஒரு நோயாளி குடிக்க தண்ணீர் இல்லாமல் அவதிப்படுகிறோம் என்றும், உடனடியாக குடிநீருக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றும் பேசும் ஒரு வீடியோ வைரலாகி வருகிறது. இதேபோல் பன்ருட்டி அண்ணா பொறியியல் கல்லூரியில் செயல்படும் கோவிட் கேர் சென்டரிலும் குடிநீர் உணவு என சரியாக கிடைக்கவில்லை, அடிப்படை வசதியும் இல்லாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வங்கக்கடலில் உருவான யாஸ் புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் சாலையில் நடப்பவர்கள் மிகவும் அவதிக்குள்ளாகினர். அப்போது சூறை காற்றுடன் கடல் சீற்றம் ஏற்பட்டதால் மண்டபம் பூங்கா பகுதிக்குள் கடல் நீர் புகுந்தது. அதனை மண்டபம் பேரூராட்சி ஊழியர்கள் மணல் மூட்டைகளை வைத்து தடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். கடல் சீற்றத்தால் மீனவ கிராமங்களான தோப்புக்காடு, சின்னப்பாலம், தெற்கு வாடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மீனவ குடிசைகளுக்குள் கடல் நீர் உள்ளே புகுந்ததால் மீனவ மக்கள் மிகுந்த சிரமம் அடைந்தனர். சிபிஐயின் புதிய இயக்குநராக IPS அதிகாரி சுபோத்குமார் ஜெய்ஸ்வால் நியமிக்கப்பட்டுள்ளார்.
இவர் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பதவி வகிப்பார் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா, மக்களவை காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ஆகியோரிடையே நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் சிபிஐ இயக்குநரை நியமிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பட்டியலில் வி எஸ் கே கவுமுதி, சுபோத்குமார் ஜெய்ஸ்வால், குமார் ராஜேஷ் சந்திரா ஆகிய 3 IPS அதிகாரிகளின் பெயர்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் சுபோத்குமார் ஜெய்ஸ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் இதற்கு முன் மகாராஷ்டிரா காவல்துறை டிஜிபியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. யாஸ் புயல் மேலும் தீவிரமடைந்து ஒரிசாவின் பாலசோர் அருகே பாரதீப் மற்றும் சாகர் தீவுக்கு இடையே அதிதீவிர சூறாவளி புயலாக இன்று மதியம் கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயலால் மணிக்கு 165 கிலோமீட்டர் முதல் 185 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும், மேற்கு வங்காளம் மற்றும் ஒடிசாவின் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தஞ்சை மாவட்டம் திருவையாறைச் சேர்ந்த வாழை விவசாயி மதியழகன் தனது நிலத்தில் விளைவித்த 2.5 டன் வாழைப்பழங்களை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா நோயாளிகளுக்கு வழங்குவதற்காக தோட்டக்கலைத்துறைக்கு கொடுத்துள்ளார். தற்போது 55,000 வாழைப்பழத்தை வழங்கியுள்ளதாகவும் அடுத்த வாரமும் வாழைப்பழங்களை கொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட திருமுல்லை வாயில் பகுதியில் நரிக்குறவர்கள் வசித்து வருகின்றனர். கொரோனா காரணமாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு பல்வேறு தொழில்கள் முடங்கி போயுள்ள நிலையில் ஊசி மணி, பாசிமணி போன்ற பொருட்களை விற்று அன்றாடம் பிழைப்பு நடத்தி வந்த நரிக்குறவ மக்கள் வாழ்வாதாரம் பாதித்து உணவுக்கு கூட வழி இல்லை என கவலை தெரிவித்து வீடியோ காட்சி மூலமாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டனர். அந்த வீடியோ காட்சியை கண்ட திருவள்ளூர் வருவாய் கோட்ட ஆட்சியர் பிரீத்தி பார்கவி உடனடியாக திருமுல்லை வாயில் நரிக்குறவர் காலனி பகுதிக்கு நேரடியாக வந்து 1 மாதத்திற்கு தேவையான பொருட்களை 102 குடும்பத்தினருக்கு ஃபீட் ஆஃப் லவ் எனும் தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் வழங்கியுள்ளார். இதனை பெற்றுக் கொண்ட நரிக்குறவர் மக்கள் நிகழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் திடீரென 30 நிமிடம் மிதமான மழை பெய்தது. இதனால் சாலை மற்றும் தெருக்களில் மழைநீர் ஓடியது. இதனைத் தொடர்ந்து குளிர்ந்த காற்று வீசியது. அதேபோல் திண்டுக்கலை சுற்றியுள்ள ராஜக்கப்பட்டி, செட்டிநாயக்கன்பட்டி, சென்னமநாயக்கன்பட்டி, மாமூ கோவிலூர், சின்னாளப்பட்டி உட்பட பல பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இடுக்கி மாவட்ட தலைநகரான தொடுப்புழாவில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொரோனா தடுப்பூசியை மாநிலங்கள் வாரியாக விநியோகிக்கும் மத்திய அரசின் தடுப்பூசி கொள்கை முடிவில் திருத்தம் கொண்டு வந்து அதிகம் பாதிப்பு ஏற்பட்டுள்ள மாநிலங்களுக்கு தடுப்பூசி மருந்து வழங்கவும், தடுப்பூசியை முழுக்க முழுக்க இலவசமாக்குவதோடு தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள கல்லார் அரசு தோட்டக்கலை பழப்பண்ணையில் நீர்ச்சத்து மிகுந்த அரிய வகை வாட்டர் ஆப்பிள் பழங்கள் கொத்து கொத்தாய் காய்த்து உள்ளன. வெனிசுலா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளை தாயகமாக கொண்ட ஜாவா ஆப்பிள் எனப்படும் வாட்டர் ஆப்பிள் பழங்கள் சுவையோடு மருத்துவ குணமும் கொண்டவை. இவை உண்பவர்களுக்கு வயிற்றுப்புண் உள்ளிட்ட பல்வேறு குடல் தொடர்பான நோய்கள் தீரும் என கூறப்படுகிறது. தற்போது பழங்கள் பழுத்துள்ள நிலையில் பறிப்பதற்கு ஆட்கள் இல்லாததால் வாட்டர் ஆப்பிள் பழங்கள் குரங்குகளுக்கு உணவாகி வருகின்றன. குரங்குகள் ஆப்பிள்களை கடித்து கீழே வீசி வருவதால் மரங்களை சுற்றிலும் வாட்டர் ஆப்பிள் பழங்கள் வீணாக சிதறி கிடக்கின்றன. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கொடைக்கானல் செல்லும் சாலை பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குரங்குகள் சாலை ஓரங்களில் உணவுக்காக சுற்றுலா பயணிகள் வாகனங்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. ஊரடங்கு காரணமாக குரங்குகளுக்கு உணவு கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. வனத்துறை அதிகாரிகள் கொடைக்கானல் சாலையில் உணவின்றி தவிக்கும் குரங்குகளை கூண்டுகள் வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிகள் கொண்டுவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இல்லையென்றால் அவற்றுக்கு குடிநீர் மற்றும் உணவு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் பூசாரி காட்டைச் சேர்ந்த முருகையா, இவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் தேசிய ராணுவத்தில் சேர்வதற்கு நடைபெற்ற தேர்வில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்றார்.
ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்டு மியான்மர் நாட்டில் உள்ள ரங்கூன் சிறையில் 20 மாதம் சிறை தண்டனை பெற்றார். பின்னர் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் பொன்முழா ஆண்டில் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா முருகையாவிற்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். கத்திரிப்புலத்தில் குடும்பத்துடன் வசித்து வந்த முருகையா தனது 97வது வயதில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இவருக்கு இந்திய தேசிய ராணுவத்தில் பணியாற்றியமைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் முருகையாவின் உடலில் இந்திய தேசிய கொடி பொருத்தப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் பொது முடக்க விதிமுறைகளை மீறி 20க்கும் மேற்பட்ட பணியாளர்களுடன் 2 கடலை ஆலைகள் திறந்து செயல்பட்டு உள்ளது. இதுகுறித்த தகவலை அடுத்து ஆலங்குடி வட்டாட்சியர் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் 2 ஆலைகளில் சோதனை செய்தனர். அப்போது பெண் பணியாளர்கள் அங்கு பணி செய்தது தெரியவந்தது. இதையடுத்து 2 கடலை ஆலைகளையும் போலீசார் பூட்டி சீல் வைத்தனர். தேனி மாவட்டத்தில் ஒரே நாளில் மேலும் 427 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை பாதிப்பு 33,000 நெருங்குகிறது. இதுவரை கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 315 அதிகரித்துள்ளது. நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுமக்களுக்கு கூற இடத்துக்காக போகும்போது நான் வந்து சமூக இடைவெளியை வந்து பின்பற்றி வந்துட்டு இருக்கேன். அதனால மாஸ்க் போடாம எங்கேயும் போறதில்ல. போயிட்டு வந்தால் கைகாலெலாம் சுத்தம் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி வந்து பஸ் ஸ்டாண்டு திருவிழா போகுது கும்பல்லாம் வந்து யாருமே இதை பயன்படுத்துகிறது சரியாக வரையில் சரியான முறையில் யாரும் பின்பற்றலை அரசு விதிமுறைகளை பண்ணும்போது தான் நம்ம வந்து தற்காத்து கொள்ள முடியும். 2வது அலை வந்து வேகமாக பரவிட்டு இருக்குது. நம்மளாம் வந்து உஷாராக இருக்கணுங்கிறது என்னோட கருத்து. நான் வந்து விழிப்புணர்வோடு இருக்கேன். தேவையில்லாமல் வெளியே வரதில்லை. கொரோனா பரவலை தடுப்பதற்கு ஒவ்வொருத்தரும் ஒத்துழைச்சாக தான் தடுக்க முடியும். இப்போ படித்தவர்களே வந்து நம்ம சரியான சுகாதாரத்தை கடைபிடிக்காமல் ரோட்டில் எச்சல் துப்பிட்டு வெத்தலை பக்கம் போட்டு துப்பிட்டு சளி துப்பிட்டு போகிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் ரோட்டெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். 2வது அரசு விதிக்கிற விதிமுறைகளை கடைபிடிச்சிக்கிட்டு ரொம்ப கட்டுப்பாடாக இருந்தால் கொரோனா பரவுறதை தடுக்கலாம். இல்லைன்னா கொரோனாவோடைய பாதிப்பு அதிகமாக தான் ஆகிடுச்சு. கொரோனா பரவல் வந்து பொதுமக்கள் அதிகமாக நடமாடுற பகுதியில் அதிகமாக தான் அதிகமாக பரவுது. அந்த சுய கட்டுப்பாடு இருந்தால் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடியும். சமூக இடைவெளியை பொதுமக்கள் கடைபிடிக்கணும். முகக்கவசம் அவசியம் அணியணும். அது மாதிரி சின்ன சின்ன நடைமுறைகளை கடைபிடித்தாலே கொரோனா பரவலை தடுக்க முடியும். கொரோனா அதிகமான அளவுக்கு பரவி இருக்க காரணமே மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்க கட்டுப்பாடு இல்லாத நம்பர் 1, சுகாதாரம் இல்லாத நம்பர் 2. தேவையான தண்ணி முதல்ல பாதுகாத்துக்கிட்டு மற்றவர்களுக்கு நம்பி நாம் பரவலாமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பை தேடி முயற்சி எடுத்தால் பரவாயில்ல. எடுக்கிற ஆகாரம் சரியில்லை, நடவடிக்கை சரியில்லை, உடுத்தக்கூடிய துணிமணிகள் ஒரு சுகாதாரம் கிடையாது, பழகிற வித சுகாதாரங்கள சுகாதாரம் இல்லாத ஒரே காரணம் அதிகபட்சமாக பரவுது. இப்போ ஒரு பஸ்ஸை டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறீங்கன்னா அதில் இப்போ சண்டி போயிட்டுருக்கு. அப்போ ஒரு கண்டக்டர் என்ன 100 பேர் தொட்டு வர்றாரு. அப்போ அந்த இடத்துல பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லார் வீட்லேயும் டோர் டு டோர் போய் யார் யார் பண்ணியிருக்கீங்க, யார் யார் கொரோனா ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்கன்னு செக் பண்ணால் 70% கண்டிப்பாக அந்த கொரோனாக்குள்ளே மாற்றுவாங்க. அவங்களுக்கு தான் வழிமுறை பண்ண முடியுமா? அரசாங்கமோ சுகாதார அமைப்போ இதை முயற்சி இது பண்ணால் வாழ்த்துக்கள். கொரோனா ஊரடங்கு காரணமாக கோவிலில் பணிபுரியும் நபர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் பணிபுரிபவர்களுக்கு சென்னையைச் சேர்ந்த ஜோதி என்ற உபயதாரர் 1 கிலோ சர்க்கரை, உப்பு, ரவை, கோதுமை மாவு, துவரம்பருப்பு அடங்கிய தொகுப்பினை அனுப்பி வைத்தார். அந்த தொகுப்பினை ஸ்ரீரங்கம் கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து பணியாளர்களுக்கு வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள பெரும்புசேரி கிராமத்தைச் சேர்ந்த நண்பர்கள் குழு சார்பாக உணவின்றி தவிக்கும் 100க்கு மேற்பட்ட ஆதரவற்றோருக்கு உணவு வழங்கப்படுகிறது. இது பொதுமக்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக பெய்த மழையால் தேயிலை உள்ளிட்ட விவசாயங்களில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த வெங்கம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் மு பார்வதி. இவர் மாமல்லபுரம் அரசு மருத்துவமனையில் துணை செவிலியராக பணியாற்றி வந்தார். இங்கு பணியாற்றி வந்த ஒரு மருத்துவர் மருந்தாளுநர்
துணை செவிலியர் பார்வதி உள்ளிட்ட 6 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் துணை செவிலியர் பார்வதி மூச்சு திணறல் ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் மாமல்லபுரம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் பணியாளர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அரசு மருத்துவமனை மற்றும் அரசு திருவள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் செயல்பட்டு வரும் சிறப்பு கொரோனா சிகிச்சை மையத்தை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்பிரமணியன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து திட்டக்குடி அடுத்துள்ள பெண்ணாடம், ஈக்கீரனூர், மேலாதனூர் உள்ளிட்ட கிராமங்களில் நடைபெற்று வரும் சிறப்பு மருத்துவ முகாம்களை ஆய்வு செய்தனர். மதுரை கீழமாசி வீதியில் உள்ள பள்ளிவாசலை சேர்ந்த இஸ்லாமிய இளைஞர்கள் பள்ளிவாசலில் சுமார் 1000 பேருக்கு உணவு சமைத்து ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு சென்று ஆதரவற்றோருக்கு உணவு வழங்கி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் கதிர்குளம் பகுதியில் கடந்த சில நாட்களாக யானைகள் கூட்டமாக விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. இதனால் வனத்துறையினர் மற்றும் விவசாயிகள் பட்டாசுகள் வெடித்து யானைகளை காட்டுக்குள் விரட்டி அடித்து வருகின்றனர். இந்நிலையில் கதிர்குளம் பகுதியில் கள்ளப்பாடி காப்பு காட்டில் இருந்து வந்த ஒற்றை காட்டு யானை விவசாய நிலங்களுக்குள் புகுந்தது. உடனடியாக இதுகுறித்து குடியாத்தம் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பொதுமக்கள் உதவியுடன் ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டப்பட்டது. குமரி மாவட்டம் கோதையார், பேச்சுப்பாறை, திருப்பரப்பு, குளத்தகரம் உட்பட பல்வேறு மலையோர பகுதிகளில் கனமழை பெய்தது. மழை காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதுபோல் நாகர்கோவில் மாநகராட்சி பகுதிகளான கோட்டார், செட்டிக்குளம் சாலை உட்பட பல மாநகராட்சி பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மழையால் மாவட்டத்தில் உள்ள அதிகமான நீர்நிலைகளும் நிரம்பியது. மதுரை பாண்டிக்கோவில் ரிங் ரோடு 4 வழிச்சாலை அருகே கொரோனா நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட மருந்து பாட்டில்கள், கொரோனா தடுப்பு கவச உடைகள், ஆக்சிஜன் வழங்கும் குழாய்கள் உள்ளிட்ட அனைத்து மருத்துவ கழிவுகளும் சாலையோரங்களில் மூட்டை மூட்டையாக கொட்டப்பட்டுள்ளன. இதனால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விதிகளை மீறி மருத்துவ கழிவுகளை கொட்டிச் சென்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஜெயமங்கலம், சிலுவார்பட்டி, குள்ளப்புரம், தேவதானப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 100 மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் பச்சை மிளகாயை பயிரிட்டுள்ளனர். நல்ல விளைச்சல் இருந்தும் ஊரடங்கு காரணமாக விற்பனையாகாததால் பச்சை மிளகாய்களை பறிக்காமல் விற்றுள்ளதால் அவை செடியிலேயே பழுத்து வருவதாகவும் இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் முளுந்தூர்பேட்டை உட்கோட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட எல்லை கிராமத்தில் எலவனாசூர் கோட்டை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த தமிழ்நாடு அரசு இணை உணவு விநியோகம் உத்தரவு பெற்ற துண்டறிக்கி ஒட்டப்பட்ட வாகனத்தை மறித்து விசாரணை செய்ததில் மது பாட்டில்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து நத்தாமூர் கிராமத்தைச் சேர்ந்த பாஸ்கரன், சக்திவேல் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 672 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை காவல்துறையினருக்கு மது பாட்டில்கள் பதுக்கி வைத்திருப்பதாக தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கொட்டமடக்கிப்பட்டி கிராமத்தில் மாட்டுத் தொழுவத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 634 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். இதில் தொடர்புடைய பெரியசாமி என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சன்னக்குழியைச் சேர்ந்த வேல்முருகன், ரங்கம்மாள் தம்பதியினர் தூங்கிக் கொண்டிருந்த போது குடிசையில் தீப்பற்றியுள்ளது. பின்னர் இருவரும் வீட்டிற்கு வெளியே ஓடி வந்தனர். அப்போது வீட்டிற்குள் இருந்த சமையல் சிலிண்டர் வெடித்தது. இதுகுறித்த தகவலை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். விபத்தில் 49,000 ரொக்கம், வீட்டு பத்திரங்கள், துணிகள் உள்ளிட்டவை தீயில் எரிந்து முற்றிலும் சேதமடைந்தது.
சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி வட்டாரத்தில் உள்ள ஓமலூர் கோட்டை மாரியம்மன் கோவில், தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில், கண்ணனூர் மாரியம்மன் கோவில், காடையம்பட்டியில் உள்ள கருவள்ளி சின்ன திருப்பதி பிரசன்ன வெங்கட்ராமண சுவாமி கோயில் ஆகிய நான்கு கோவில்கள் மூலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்று முதல் தினமும் 200 உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்படுகின்றன. அருப்புக்கோட்டையில் பொதுமக்களுக்கு நடமாடும் விற்பனை வண்டிகள் மூலம் காய்கறி விற்பனையை நகராட்சி ஆணையர் ஷாகுல் அமீது தொடங்கி வைத்தார். ஊரடங்கின் போது பொதுமக்கள் சிரமமின்றி தாங்கள் வசிக்கும் பகுதியிலேயே காய்கறிகளை நியாயமான விலையில் வாங்கிக் கொள்ளலாம் என ஆணையர் ஷாகுல் அமீது கூறினார். அருப்புக்கோட்டை நகராட்சியில் உள்ள 36 வார்டுகளிலும் நடமாடும் விற்பனை வாகனங்கள் மூலம் காய்கறி விற்கப்படும் என ஆணையர் தெரிவித்தார். நாகை நகராட்சி நிர்வாகம் சார்பில் வாகனங்கள் மூலம் இன்று காய்கறிகள் பழங்கள் விற்பனையை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் நகராட்சி அலுவலகத்திலிருந்து வாகனத்தை துவக்கி வைத்தார். முன்னதாக 18-44 வயதுடைய நகராட்சி ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலை சுற்றியுள்ள ஆதரவற்ற யாசகர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் 100 மேற்பட்டோருக்கு ராமேஸ்வரம் நண்பர்கள் வட்டம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரை கோரிப்பாளையம் சோதனை சாவடியில் சிவானந்தம் என்ற கூலி தொழிலாளி வித்தியாசமான முறையில் கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். சோதனை சாவடி சாலையில் வரும் பொதுமக்களிடம் கோடங்கி அடித்து கொரோனா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். அவசியம் இல்லாமல் வெளியே வர வேண்டாம், காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தும் முருகானந்தம் இதை ஜக்கம்மா சொல்வதாக கூறி கோடங்கியை இசைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். சிவானந்தத்தின் கோடங்கி விழிப்புணர்வு பொதுமக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது. குமரி மாவட்டத்தில் 18 வயது முதல் 44 வயது வரையிலான நபர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, தக்கலை அரசு மருத்துவமனை, குள்ளித்துறை அரசு மருத்துவமனை உட்பட மாவட்டத்தில் உள்ள தடுப்பூசி மையங்களில் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. மக்கள் கூட்டம் கூடுவதை தவிர்க்க டோக்கன் வழங்கப்பட்டு தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. வால்பாறை அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் தயாரிப்பு நிலையம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டது. இந்த நிலையம் அமைக்க உதவி செய்யும் எண்ணத்தில் சண்முக சுந்தரம் தன்னார்வலர்களிடம் இருந்து 152,000 ரூபாய் நிதி திரட்டியுள்ளார். மேட்டூர் அணையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள செக்கானூர் கதவணை மின் நிலையத்தில் ஆண்டு முழுவதும் அரை டிஎம்சி தண்ணீர் தேக்கி வைத்து 30 MW மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் காவிரியில் தேக்கி வைக்கப்பட்டிருந்த அரை டிஎம்சி தண்ணீர் தற்பொழுது வடிக்கப்பட்டது. இதனால் மேட்டூர் அனல்மின் நிலையத்திற்கும் கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு தேவையான தண்ணீர் எடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டதால் அனல்மின் நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் மூலம் காவிரியின் குறுக்கே மணல் மூட்டைகளை அடுக்கி அனல்மின் நிலையத்திற்கு தேவையான தண்ணீரை நீரேற்றி எடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் சர்க்கஸ் நடத்த வந்த தொழிலாளர்கள் ஊரடங்கு மற்றும் கொரோனா தாக்கத்தால் கடந்த ஒரு வருடமாக அங்கே தங்கியுள்ளனர். தற்போது இரண்டாவது கொரோனா அலையில் 50 மேற்பட்ட சர்க்கஸ் தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இழந்து உணவிற்கே தவித்து வருகின்றனர். இதை அறிந்த திருச்சி மண்டல டிஐஜி திருமதி ஆனி விஜயா காவல்துறை சார்பில் அரிசி, கோதுமை உள்ளிட்ட 15,000 மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை அவர்களுக்கு வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்தது. இந்நிலையில் மெட்டாலா, முள்ளுக்குறிச்சி, திம்மநாயக்கன்பட்டி, ஆயில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டையில் அன்னவாசல், சித்தன்னவாசல், இச்சடி, செம்பட்டி விடுதி, மாத்தூர், மழையூர், கரம்புக்குடி, மாங்கொட்டை உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பலத்த மழை பெய்தது. அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த பலத்த மழையால் வெயிலின் தாக்கம் குறைந்தது.
இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டை பேருந்து நிலையம் வாரச்சந்தை பகுதியில் சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்ற நபர்கள் உணவின்றி தவித்து வருகின்றனர். இதை அறிந்த தனியார் தொண்டு நிறுவனத்தினர் தினமும் மதிய உணவு வழங்க திட்டமிட்டனர். இதைத் தொடர்ந்து உணவு சமைத்து ஆதரவற்ற நபர்களுக்கு மதிய உணவை இலவசமாக வழங்கினர். ஊரடங்கு முடியும் வரை தினம்தோறும் மதியம் இலவசமாக உணவு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் ஜெயங்கொண்டத்தைச் சேர்ந்த சேந்தலை அறக்கட்டளையின் சார்பாக கொரோனா பேரிடர் கால உதவியாக தேவக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு 20 இரும்பு கட்டில்கள், மெத்தை, தலையணை என 2 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் நன்கொடையாக வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தோட்டக்கலைத்துறை சார்பாக 243 வாகனங்கள் மூலம் நடமாடும் காய்கறி மற்றும் பழங்கள் விற்பனையை வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் ஏராளமானோர் கூடியதால் சமூக இடைவெளி என்பது கேள்விக்குறியானது. வேலூர் மாவட்டம் அடுக்கும்பாறையில் நெடுஞ்சாலையோரமாக கழிவுநீர் கால்வாயில் ஒரு குழந்தை எரிக்கப்பட்ட நிலையில் கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் குழந்தையின் உடலை கைப்பற்றி வேலூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த கண்ணண்டஹள்ளி கிராமத்தில் மற்றொரு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது திருவண்ணாமலை நோக்கி சென்ற காரை சோதனை செய்தபோது 300 மது பாட்டில்கள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து டேவிட், அஜய், அஜித் ஆகிய மூவரையும் கைது செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரை பறிமுதல் செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் போக்குவரத்து பணிமனையில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதில் போக்குவரத்து ஊழியர்கள் பங்கேற்று தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இதேபோல் லட்சுமியாபுரம் உள்ளிட்ட 3 இடங்களில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமில் 100 நபர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். கும்பகோணம் சிட்டி யூனியன் வங்கி வழங்கிய 7 ஆக்சிஜன் செறிவூட்டிகளை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மாவிடம் காரைக்கால் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் வழங்கினார். பின்னர் அவை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதன் மதிப்பு 7 லட்சம் ரூபாயாகும். இந்த நிகழ்ச்சியில் சிட்டி யூனியன் வங்கியின் உதவி பொது மேலாளர் மற்றும் கிளை மேலாளர் ஆகியோர் உடனிருந்தனா்.